ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் கனிவேங்கட் லைஃப் ஸ்டைல் சேனல். நம்ம இப்போ ஒரு முருகருக்கு உகந்த திருப்பாகம் ஸ்வீட் ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இது வந்து திருநெல்வேலி ஸ்பெஷல். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் கனிவேங்கட் லைஃப் ஸ்டைலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற அனைத்து வீடியோஸும் உங்களுக்கு வரும். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் ஒரு 2 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்துட்டு முந்திரியும் திராட்சையும் வந்து வறுத்து எடுத்துக்கலாம். இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா பிரம்மோற்சவம் நடக்கும்போது அந்த காலத்தில் அறுவடையெல்லாம் முடிஞ்சு மக்கள்லாம் பார்த்திங்கன்னா வயல் வேலைலாம் இருக்காத டைமில் இது வந்து செய்வாங்க. அது மாசி திருநாள்னு சொல்லிட்டு திருச்செந்தூர் முருகனுக்காக வந்து செய்கிறது. அதை பற்றி நான் சொல்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா முந்திரி திராட்சை ரெண்டும் சேர்த்துட்டு நல்லா வந்து இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கலாம். அரை கப்பு வந்து பார்த்திங்கன்னா கடலை மாவு அளவு கடலை மாவு சேர்த்துக்கிறேன். அதே நெய்லே அந்த சூடான நெய் இருக்கு இல்லையா, அதிலே சேர்த்து வறுக்கும்போது நமக்கு இன்னும் ஃப்ளேவர் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக வரும். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். நான் வந்து அதிலே வந்து ரோஸ்ட் பண்ணிக்கிறேன். அந்த சூடுலே வந்து நல்லா வந்து இதாகிடுச்சு பாருங்கள். ரோஸ்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து அரை கப்பு கடலை மாவுக்கு கால் கப்பு அளவுக்கு முந்திரி பவுடர். நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் 5 முந்திரி 10 முந்திரி அப்படி தான் இருக்குன்னா நீங்கள் வந்து முந்திரி வந்து நல்லா உரலில் இடித்து வந்து ஒரு முந்திரி ஒரு 10 பீஸ் ஆகிற அளவுக்கு க்ரன்ச்சியாக வந்து வாயில் கடிப்படுற மாதிரி அந்த அளவுக்கு கூட போட்டுக்கலாம். இந்த மாதிரி நைஸான பவுடர் வேணாலும் போட்டுக்கலாம். இந்த காஜு கட்லி டேஸ்ட்டில் வந்து இது கிடைக்கும். நீங்கள் வந்து செஞ்சு பாருங்கள். இது வந்து முருகருக்கு உகந்த திருப்பாகம் ரெசிபி. ஸ்வீட்டு செம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா வந்து ரெண்டு பவுடரையும் வந்து வறுத்துக்கலாம். வறுத்துட்டு தண்ணி வந்து ஃபஸ்ட்டு ஒரு அரை கப்பு சேர்க்குறேன். மொத்தமாக ஊற்றிடாதீங்க. ஃபஸ்ட்டு ஒரு அரை கப்பு சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கிறேன். ஏன்னா கட்டி வந்து பிடிச்சிரும். நெக்ஸ்ட்டு ஒரு அரை கப்பு சேர்த்துருக்கேன். இந்த அளவுக்கு இருக்குது எனக்கு தண்ணி வந்து ஒரு கப்பாக சேர்த்துட்டேன். சேர்த்துட்டு பால் வந்து முக்கால் கப்பு சேர்த்துக்கிறேன். தண்ணி ஒரு கப்பு, பால் வந்து முக்கால் கப்பு. நீங்கள் வந்து ஃபுல் முழுமையாக வந்து பாலே நான் வந்து ஊற்றி செஞ்சுக்கிறேன் அப்படின்னு நீங்கள்னா கூட பரவாயில்ல. 1.25 கலோ வந்து கப்பு வந்து பால் வந்து எடுத்து வச்சுக்கலாம். 1.25 கப்பு வந்து பால் சேர்த்துக்கலாம். நல்லா கிளறிக்கலாம். இப்போயே வந்து ஃப்ளேவர் வந்து நல்லா அரோமா வர ஸ்டார்ட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு 1/4 கப்பு அளவு சர்க்கரை எடுத்துருக்கேன். சர்க்கரை சேர்த்து நல்லா கலந்ததும் அந்த கிரேவி மாதிரி வந்து நமக்கு வந்து கிடைக்கும். அதனால் நீங்கள் வந்து ரொம்ப வந்து சீக்கிரம் ரெடி ஆகணும்னு சொல்லி ஃப்ளேம் அதிகப்படுத்திடாதீங்க. சிம்மில் தான் வச்சு பொறுமையாக தான் செய்யணும். நம்ம அல்வாலாம் செய்கிறோம் இல்லையா, அதுமாதிரி நிதானமாக வந்து செஞ்சுக்கோங்க. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி கிண்டி விட்டுகிட்டே இருக்கணும். இந்த மாசி திருநாள் பற்றி சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா, அது வந்து பார்த்திங்கன்னா திருச்செந்தூரில் வந்து ஃபேமஸாக வந்து நடைபெறும். அங்கே வந்து பச்சை வெள்ளை சிகப்பு இந்த மலர்கள்லாம் சாத்தி 3 முருகப்பெருமானை வந்து ரெடி பண்ணுவாங்க மாசி திருநாள் அப்போ ஒரே நாளில். அப்போ வந்து 3 முருகப்பெருமானுக்கும் நெய்வேத்தியம் வந்து 3 இதாக ரெடி பண்ணுவாங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா அக்கார அடிசல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த ரெசிபி. நெக்ஸ்ட்டு திருப்பாகம், இப்போ நான் செய்கிற ஸ்வீட் ரெசிபி. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா கல்கண்டு சாதம். இது மூணையும் வந்து நெய்வேத்தியம் செஞ்சு முருகப்பெருமானுக்கு படைப்பாங்க. ஓகேவா? இப்போ வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் பாருங்கள், அதில் லைட் லைட்டாக வந்து ஒரு 2 மினிட்ஸுக்கு ஒரு டைமு ஒரு 1/4 ஸ்பூன் நெய் வந்து 3 டைம்ஸ் விட்டுருக்கேன். மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் 1.5 ஸ்பூன் அளவுக்கு விட்டுருக்கேன். 2 ஏலக்காவை தட்டி ஏலக்காய் பொடியும் சேர்த்துக்கலாம். வந்து நெய்யை சேர்க்கக்கூடாது, ஏன்னா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கும்போது தான் அந்த அல்வா பதம் மாதிரி நமக்கு வந்து அந்த கன்சிஸ்டன்சி கிடைக்கும். நீங்கள் வந்து இது மாதிரி நல்லா வந்து கிளறி விட்டுக்கலாம். சைடில் தான் அடி பிடிச்சிருக்கு, நான் வந்து கிளறாமல் விட்டுட்டேன். நடுவில் வந்து ஒன்றுமே ஆகலை. நீங்கள் நான்ஸ்டிக் கடாய் அப்படி இல்லைன்னா இரும்பு கடாயில் அயன் கடாய் வச்சுருப்பீங்க இல்லையா, அதில் செஞ்சுக்கலாம். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் யூஸ் பண்ணாதீங்க, அலுமினியமும் தேவையில்லை. அடியில் ஃபுல்லாக அப்படியே பிடிச்சிரும். நம்ம முந்திரியெல்லாம் சேர்த்துருக்கோம் இல்லையா, அதனால் நமக்கு இப்போ ஆல்மோஸ்ட் வந்து திருப்பாகம் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸ்வீட்டு ரொம்ப ஃப்ளேவராக இருக்கும். நம்ம வந்து கடையில் வந்து ஸ்வீட்லாம் வாங்கி சாப்பிடுவோம் இல்லையா, அதே மாதிரி இருக்கும். காஜு கட்லியும் மைசூர் பாக்கும் சேர்ந்த ஒரு டேஸ்ட் வரும். நம்ம கடலை மாவு சேர்த்துருக்கிறதால நான் வந்து ஒரு
பவுல் எடுத்துகிட்டு அதில் நெய் தடவிட்டு ஒரு 4-5 முந்திரி மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். அதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது அதுக்கப்புறம் நமக்கு அடியில் ஒட்டாமல் வரும். நம்ம கொட்டும் போது நல்லா வந்து ஷேப்பாக வந்து அழகாக இருக்கும். இங்கே பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு. கரண்டியில் கூட ஒட்டவே இல்லை பாருங்கள். இந்த கன்சிஸ்டன்சி தான் நமக்கு ரொம்ப முக்கியம். நம்ம அப்பப்போ நெய் சேர்த்து கிளறிட்டே இருந்தாலும் அப்படி திரண்டு வந்துருச்சு, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். ரெசிபிஸ் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.